ஓகே மேம், இது இது தொழிலாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ எவ்வளோ லாபம் எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஆரம்பிக்க முடியும் வீட்டிலருந்தே. ஓகே மேம், ஸோ எவ்வளோ வந்து நம்ம லாபம் எடுக்கலாம்? இப்போ நம்ம ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஓகே, ஒரு நாளைக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக வீட்டிலேருந்தே தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதாவது மைக்ரோக்ரீன்ஸ் நுண் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 8 நாளே நீங்கள் என்ன பண்ணலான்னா அறுவடை பண்ணி விற்பனைக்கு வந்து கொண்டு வரலாம். சாமு மைக்ரோக்ரீன்ஸ் இந்த ஃபார்மோட உரிமையாளர் திருமதி சாமுண்டீஸ்வரி. ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த மைக்ரோக்ரீன்ஸ் சம்மந்தமாக பல கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். சாமுண்டீஸ்வரி, கடலூர் மாவட்டம், பண்ருட்டி. நான் வந்து மைக்ரோக்ரீன்ஸ் பிஸ்னஸ் வந்து 1.5 வருஷமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். 13 வருஷமாக வந்து இதை வளர்த்துட்ருக்கேன். மைக்ரோக்ரீன்ஸ்னால் ஃபஸ்ட் என்ன மேம், கொஞ்சம் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். மைக்ரோக்ரீன்ஸ்னால் வந்து முளைக்கட்டின தானியங்கள்லாம், விதைகள் எல்லாம் விதையிலையுமே இருந்து வளர்கிற அடுத்த ஸ்டேஜ் கீரை. மைக்ரோக்ரீன்ஸ் வந்து முளைக்கட்டின தானியத்துக்கு அடுத்த ஸ்டேஜ். பேபி கிரீன்ஸ்லாம், வளர்ந்த கீரைங்களாம் இருக்கு, அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ். இப்போ வீட்டிலேருந்து பெண்கள் தொழில் பண்ணுறாங்கல்ல மேம், ஸோ நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ எதனால் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இது வந்து என்னோடய பொண்ணுக்காக ஃபஸ்ட்டு இது நான் வளர்க்க ஆரம்பித்தேன். அவள் வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக பிறந்தாங்க, 1.5 கிலோ தான் வெயிட் பிறந்தாங்க. அவளுக்கு வந்து ஏதாவது நியூட்ரிஷன் உள்ள பொருளாக வந்து டாக்டர்ஸ்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து கீரை சூப் அது மாதிரி கொடுங்கன்னு சொன்னாங்க. அது எந்த கீரையில் கொடுக்கலாம், ஊரில் மருந்து போட்ட கீரையாக இருக்குது, நம்மளே வீட்டில் வளர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு எந்த கீரையில் வந்து சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தேடுறப்ப மைக்ரோக்ரீன்ஸோட ஸ்டேஜில் வந்து எல்லா கீரையுமே சத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வீட்டிலையே வளர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போகலாம், ஒரு 11 வயசு பாப்பாவுக்கு ஆன உடனே நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மைக்ரோக்ரீன்ஸ் வந்து இதையே பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்க, எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்தேன். இது எப்படின்னா நம்ம வந்து யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நம்ம தனியாகவே இதை வந்து செய்ய முடியும். நம்மளே வளர்க்க முடியும், கட் பண்ணி பேக் பண்ணி சேல்ஸ் வரைக்கும் நம்மளே பண்ண முடியும், தனியாக எல்லாமே செய்ய முடியும். அதனால தான் எடுத்தேன். ஓகே, இப்போ மைக்ரோக்ரீன்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது மேம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மைக்ரோக்ரீன்ஸில் வந்து வெரைட்டிஸ் வந்து இப்போ பூக்களோட விதை, காய்கறிகளோட விதை, மூலிகையோட விதை, தானியங்களோட விதை, சிறுதானியங்கள், கோதுமை, அந்த மாதிரி வந்து ஒரு 10 வகையாக எண்ணெய் வித்துக்கள்லேருந்து பூக்களோட விதைகள்லேருந்து இந்த மாதிரி ஒரு 10 வகையாக இருந்து 120 வகை நாங்கள் வளர்க்குறோங்க சார். இப்போ எல்லா விதைகள்லையுமே நம்ம மைக்ரோக்ரீன்ஸ் பண்ணலாமா, எதில் பண்ணக்கூடாது, எதில் பண்ணலாம்? பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து தக்காளியோட சீட் வந்து வளர்க்கக்கூடாது, மிளகாவோடது, மிளகு, சோளம் அதெல்லாம் வந்து வளர்க்கக்கூடாது. இப்போ சோளத்துலலாம் வந்து சயனைட் கண்டென்ட் வந்து 21 நாள் வரைக்கும் இருக்கும். இப்போ அந்த ஸ்டேஜ்லாம் நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்போ எப்படிப்பட்டதெல்லாம் சாப்பிட்லான்னா, இப்போ சூரியகாந்தியோட விதை, முள்ளங்கியோட விதை, பீட்ரூட்டோட விதை, ஓமம், கருஞ்சீரகம், இதெல்லாம் கோதுமையோட புல், இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்லாம். ஓகே மேம், கஸ்டமர்ஸ்லாம் யாரெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இதை மைக்ரோக்ரீன்ஸ்? இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ஹெல்த்து இஷ்யூ ஏதாவது இருக்கவங்க, இப்போ சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி பண்ணுறவங்க அப்பயும் வாங்குகிறாங்க. அது இல்லாமல் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் வந்து இது டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக வாங்குவாங்க. அப்புறம் ஜிம்மில் வந்து இப்போ ப்ரோட்டீன் பவுடர் அப்படி இல்லாமல் இப்போ பிளான்ட் பேஸ்டு டயட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து இது வாங்குகிறாங்க. அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில், யோகா ஸ்கூல்ஸில் தான் இது அதிகமாக வாங்குகிறாங்க.
ஓகே மேம். இப்போ வந்து இதில் இதில் வகைகள் எல்லாமே சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு வகைக்கும் அறுவடை காலம்ன்றது 8 நாள் தானா, வேரி ஆகுமா? வேரி ஆகும். இப்போ வந்து ஒரு 5 நாள்லேருந்தே நம்ம அறுவடை பண்ணலாம். இப்போ கொள்ளு அதெல்லாம் நம்மளால் பாசிப்பருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து 5 நாளில் வந்து அறுவடை பண்ண முடியும். சூரியகாந்தி, முள்ளங்கி, வெந்தயம் இதெல்லாம் வந்து ஒரு 7 நாளில் பண்ண முடியும். கேரட்டு, கொத்தமல்லி அதெல்லாம் வந்து ஒரு 14 நாள் ஆகும். கருஞ்சீரகம், ஓமம் இதெல்லாம் வந்து ஒரு 21 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ளே இந்த மாதிரி ஆகும். ஆனால் பெரும்பாலான விதைகள் வந்து 7 நாளிலே அறுவடை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பயிர் சொல்லுவாங்க, அதை சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கீரை இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஒரு ப்ரோட்டீன் உள்ள ஒரு ஃபுட்டுன்னு சாப்பிடுவோம் இல்லையா நம்ம. இதுக்கு மிடில் இருக்குது மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது, இதில் பெனிஃபிட்ஸ் என்ன மேம்? இப்போ முளைக்கட்டின தானியங்கள், கீரை, வளர்ந்த கீரைகள், பழங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் விட வந்து 40 மடங்கு சக்தி அதிகம் அப்படின்னு யூஎஸ்டிஏ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கீரைகளை விட வந்து 40 மடங்கு சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து வளர்க்கும் முறை இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற மணல் யூஸ் பண்ணி வளர்க்கலான்றாங்க, அது கொக்கோ பீட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த வளர்ப்பு முறையில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி வேணாலும் வளர்க்கலாம், டிஷ்யூ பேப்பர்லேயும் வளர்க்கலாம், மண்ணுலேயும் வளர்க்கலாம், கொக்கோ பீட்டில் வளர்க்கலாம். இப்போ வேஸ்ட்டாக ஒரு கொட்டாஞ்சி இருக்குன்னா அதில் நம்ம வந்து ஒரு 20-30 மெத்தடில் கூட நம்ம வளர்த்து சாப்பிட முடியும். ஆனால் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கோகோ பித் வெர்மி கம்போஸ்ட் அப்படி யூஸ் பண்ணி பண்ணுறது தான் நல்லது. இப்போ நம்ம நார்மலாக மண்ணில் போட்டு வர்றப்ப வந்து வளர்கிற ஸ்டேஜை விட வந்து சீக்கிரமாகவே 3வது இலை வந்துடும். அதனால வந்து நம்ம கட் பண்ணி நம்மளால் சாப்பிட முடியாது. இது கோகோ பித்தில் இருக்கிறப்ப ஹைட் நல்லா 7 நாளே நல்ல ஹைட் இருக்கும். அந்த 3வது இலை வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஹைட் இருக்கும், அதை கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அதனால் கோகோ பித்தில் வளர்க்குறது தான் நல்லது. ஓகே மேம். இப்போ நோய் தாக்குதல் அந்த மாதிரி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நோய் தாக்குதல்னால் இந்த இலைகளில் செடியில் அப்படிலாம் நோய் தாக்குதல் வராது. தண்ணி அதிகமாக இருந்து அந்த மாதிரி வந்து ஃபங்கஸ் தான் அதிகமாக வரும். அந்த ஃபங்கஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும், தண்ணி அதிகமாக இல்லாமல். ஓகே மேம். இது இது தொழிலாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ எவ்வளோ லாபம் எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஆரம்பிக்க முடியும் வீட்டிலருந்தே. ஓகே மேம். ஸோ எவ்வளோ வந்து நம்ம லாபம் எடுக்கலாம்? இப்போ நம்ம ஒரு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு? ஓகே மேம். இப்போ மைக்ரோக்ரீன்ஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ட்ரே வேணும். நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து ஈஸியாக வந்து க்ரோ பண்ணுறதுக்கான மெத்தட் இது. 3 ட்ரே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல்ஸ் இல்லாமல் ட்ரே, இதில் வந்து தண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து ஹோல்ஸ் இருக்கிற ட்ரே, இது மூடுறதுக்கு வந்து ஹோல்ஸ் இல்லாத ஒரு ட்ரே. இப்போ இந்த ட்ரேயில் வந்து 1 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதில் வந்து ஃபுல்லாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த ஹோல்ஸ் வந்து டச் பண்ணுற அளவுக்கு நமக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ வந்து கோகோ பித் வந்து இப்படி வரும் நமக்கு. இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இது ரொம்பவும் வந்து தண்ணியும் ஊற்றிடக்கூடாது, ஒரு புட்டு மாவு மாதிரி இருக்கணும், ரொம்ப ஈரம் இல்லாமல். இது நம்ம போய் ஊற்றும் போது இதை அப்சர்வ் பண்ணிக்கணும் தண்ணி எல்லாமே. இப்போ இந்த கோகோ பித்து வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து இதில் ஃபுல்லாக போட்டணும். ஃபுல்லானா அந்த ட்ரே ஃபுல்லாக போடக்கூடாதுங்க, பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு போட்டணும். இதை போட்டுட்டு இப்போ விதை வந்து நம்ம இதுக்கு எப்படி ரெடி பண்ணணும்னா, ஒரு 12 மணி நேரம் வந்து விதையை வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு 12 மணி நேரம் முளப்பு கட்டி நம்ம இதில் விதை போடணும்.
எல்லா விதையுமே ஊற வைக்கக்கூடாது. இப்போ சியா சீடு அதெல்லாம் வந்து குழக்குழன்னு இருக்கும், அது வந்து போட முடியாது. அதுக்கப்புறம் கீரை விதைகள் சின்ன விதையாக இருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம போட முடியாது. இப்போ இது வந்து சூரியகந்தியோட விதை. இது வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக இப்படி எடுத்து இப்படி போட்டோம்னா நிறைய வந்துடும் நம்ம கையில். அதனால வந்து இப்படி எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி போடணும். ஊற வைக்காமல் போடக்கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை, வந்து ஊற வைக்காமலும் போடலாம். ஆனால் ஊற வச்சு போட்டால் ரொம்ப நல்லது, சீக்கிரமாக வந்து ஒரே ஈவனாக வரும். இப்போ சூரியகந்தியோட விதைலாம் வந்து நம்ம 7 நாளே கட் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ மைக்ரோ கிரீன்ஸ் வந்து நம்ம வந்து எதுக்காக சாப்பிட்ணுன்னா வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்காக சாப்பிட்ணும். ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து அதிகமாக இதில் இருக்கிறதால நம்ம சாப்பிட்ணும். இது வந்து நம்ம ரத்தத்தில் வந்து ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாக ஆகும். கேன்சர் வந்து வந்த பிறகும் நம்ம சாப்பிட்லாம், வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம வந்து இது சாப்பிட்லாம். சளி பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இது வந்து சாப்பிட்லாம். ஓமமோட மைக்ரோ கிரீன்ஸு, கொள்ளோட மைக்ரோ கிரீன்ஸ் இதெல்லாம் வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. சுகருக்கு வந்து கொள்ளோட மைக்ரோ கிரீன்ஸு, மூக்கு கடலையோட மைக்ரோ கிரீன்ஸு, பாசிப்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் வந்து சுகருக்கு வந்து ரொம்ப நல்லது. வீட் கிராஸில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் அதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ரத்தத்தில் வந்து உள்ள கழிவுகள்லாம் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கோதுமையோட புல் வந்து ரொம்ப நல்லது. மற்ற மைக்ரோக்ரீன்ஸ் எல்லாத்துலேயுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம்தான், இருந்தாலும் எல்லாத்தோட எதில் அதிகம் அப்படின்னா கோதுமையில் தான். கோதுமையோட புல் வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம், ஸ்மூத்தியாக எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. குழந்தைங்க கூட கோதுமையோட ஜூஸ் வந்து சாப்பிடுவாங்க. அந்த புல் வந்து இப்போ கேன்சர் பேஷண்ட் அப்படி இருக்காங்கன்னா மற்றவங்களாம் வந்து ஒரு 7 நாள் வளர்ந்த கீரையே அப்படி சாப்பிட்லாம். இதுவே வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படி இருக்கிறவங்க வந்து 4 நாள் வளர்த்தாவே போதும் மைக்ரோக்ரீன்ஸ். அந்த 4 நாளில் எடுக்கிறப்ப இன்னும் வந்து நியூட்ரிஷன் வேல்யூ வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் கோதுமை புல்ல. அந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளே வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோதுமை புல் வந்து இதில் போட்டுட்டு ஒரு 4 நாள் வளர்த்து நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து லைட்டாக இதில் தூவிடணும், சீடு போட்டுட்டு லைட்டாக வந்து தூவிடணும். ரொம்ப அதிகமாக போட்டாலும் அப்படியே அடைஞ்சி சீக்கிரமாக வந்து வளர்ந்து வராது. இதை போட்டு முடிச்சுட்டு இந்த லாஸ்ட்டாக ஒரு ட்ரே வந்து எடுத்து மூடிடணும். இந்த ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கிற ட்ரேயை வந்து மூடிடணும். 3 நாள் வந்து ஒரு நிழலான இடத்துல வைக்கலாம். 3 நாள் வந்து ஒரு நிழலில் வச்சுட்டு ரூமில் கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு சன்லைட் படணும், அதாவது ரொம்ப டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் மரத்தடியில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெளிச்சம் இருக்கிற இடமா அந்த மாதிரி வளர்க்கலாம். இப்போ நம்ம ரூம் உள்ளே வளர்க்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி வளர்க்க முடியாது. அது வந்து அந்த ஃபோட்டோ சிந்தசியே இல்லாமல் அந்த பச்சையுமே அதில் வராது, எல்லோ கலரில் அப்படி தான் இருக்கும் அந்த க்ரீனோட லீவ்ஸ்லாம் வந்து. அதனால் நம்ம வந்து வெளிச்சம் பட்டால் தான் வந்து அதில் பச்சையுமே வரும். அந்த விதையும் அந்த கோட்லியன் இதெல்லாம் வந்து அப்போ தான் வெளியில் வெடித்து வரும். அதனால் நமக்கு சன்லைட்டும் இதுக்கு தேவை. அப்படி இல்லை ரூமில் தான் வளர்க்க முடியும் அப்படின்னா இதுக்குன்னு லைட்ஸ்லாம் இருக்குது, அந்த லைட்லாம் போட்டு நம்ம வளர்க்க முடியும். ஆனால் நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம சன்லைட்லேயே நம்ம வளர்க்கலாம், வெளிச்சம் இருக்கிற இடத்துல. முடியாதவங்க மட்டும் லைட்லாம் அப்படி போடலாம். இப்போ 3 நாள் வந்து இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 3 நாள் கழித்து இது வந்து இப்போ இன்றைக்கி விதை போட்டிருக்கணும், நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு மறுநாள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு 4 நாள் வந்து வெயில் படுற மாதிரி வெளிச்சம் இருக்கிற இடமா நிழலில் மரத்தடியில் அது மாதிரி வைக்கலாம், இல்லை ஜன்னல் ஓரத்தில் அது மாதிரி வந்து வெளிச்சம் இருக்கிற இடத்துலையாவது வைக்கணும். வச்சுட்டு 7வது நாள் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ அறுவடை பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ரேட்டில் விற்கலாம், எவ்வளோ கிராம் விற்கலாம்? இப்போ வந்து 100 கிராம் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம்.
எல்லா விதையுமே எல்லா க்ரீன்ஸுமே இந்த மாதிரி ரேட்டுக்கே கொடுக்க முடியாது. சீடு பொறுத்து தான் வந்து ரேட் வந்து மாறும். 100 ரூபாயிலேருந்து ஒரு கிலோ வந்து 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இப்போ கொள்ளு பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்மளால 100 கிராம் வந்து 100 ரூபாய் கொடுக்க முடியும். இதுவே வந்து ஓமம் கரிஞ்சீரகம் இதெல்லாம் வந்து 100 கிராம் வந்து 500 ரூபாய். அது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதால இது கட் பண்ணுறதுக்கான கூலி அதெல்லாம் அதிகமாகவும் ரொம்ப நாளும் வளர்க்கணும், 25 நாள் அதுமாரி வளர்க்கணும். அதனால் வளர்க்குறது சீடோட ரேட்டு வேலை அதை பற்றி தான், அதை வச்சு தான் ரேட் நம்ம வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். பெரும்பாலும் மைக்ரோக்ரீன்ஸ் வந்து ஒரு கிலோ வந்து இப்போ 2000 ரூபாய் அதுமாரி விற்பாங்க. இப்போ நாங்கள் வந்து 1000 ரூபாயிலேருந்தே கொடுக்குறோம். எங்கள்கிட்ட வந்து வாங்கி மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம். மைக்ரோக்ரீன்ஸ்லாம் எந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம், ராவாக சாப்பிட்லாமா இல்லை குட்டாக சாப்பிட்லாமா எப்படி? அது பச்சையாகவும் சாப்பிட்லாங்க மேம், சமைச்சும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம சிம்பிளாக வந்து எப்படி சாப்பிட்லாம்னா, இப்போ வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தக்காளி கேரட் சீவிட்டு, இப்போ ஓமமோட மைக்ரோக்ரீன்ஸ் இது, கொள்ளு கொஞ்சம் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கலந்துட்டு இது கூட, இப்போ கேரட்டு ஓமமோட மைக்ரோக்ரீன்ஸ் கொள்ளோட மைக்ரோக்ரீன்ஸ் வெங்காயம் தக்காளி இருக்குது, கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுக்கலாம், தரலாம் இருக்கு, பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிடுங்க. இப்போ எப்படி இருக்குது சொல்லுங்கள், எப்படி இருக்கு சொல்லுங்க, எப்படி இருக்கு, எப்படி பாருங்க, அங்க சொல்லு அங்க சொல்லு, எல்லாம் குழந்தைங்க இது என்ன என்ன மைக்ரோக்ரீன்ஸ், ஓமமோட மைக்ரோக்ரீன்ஸும் கொள்ளோடதும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட முடியுது, அந்த ஓமம் டேஸ்ட் அப்படியே வருது, நல்லா இருக்கு. எப்படி இருக்குப்பா, நல்லா இருக்கா? ஓகே மேம், தேங்க் யூ மேம். எப்படி சாப்பிடுறோம் நீங்க வந்து, இது பெனிஃபிட் வந்து நார்மலா கேக்குறேன், குக் பண்ணி சாப்பிடுறது பெட்டரா இல்ல இப்படி சாப்பிடுறது பெட்டரா, டைஜஷன் அது ப்ராப்ளம்ல எதுமே வராதா? இப்ப வாமமோட மைக்ரோக்ரீன்ஸ்லாம் வராது, கொஞ்சமா நம்ம ஒரு 10 கிராம் 5 கிராம்லாம் வந்து நம்ம பச்சையாவே சாப்பிடலாம், ரொம்ப அதிகமா தான் சாப்பிட கூடாது, சாப்பிட கூடாது, ஒரு 30 கிராம் வரைக்கும் டெய்லி சாப்பிடலாம். எவ்வளவு புரோட்டீன்ஸ் அது கணக்கு ஏதாவது இருக்குமா? இப்போ யூசுவலா இந்த ஃபிட்னஸ் ரிலேட்டடா புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கிறவங்க, சோ when they do the salads புரோட்டீன் அதிகமா இருக்கிறது அடல்ட்லாம் வந்து ஒரு 30 கிராம் எடுத்துக்கிட்டா போதுங்க மேம் ஒரு நாளைக்கு. கிட்ஸுக்குலாம் வந்து 1 கிராம் 2 கிராம் 10 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு 10 வயசு இருக்காங்கன்னா அவங்களாம் 10 கிராம் எடுத்துக்கலாம். 1 வயசு 2 வயசு குழந்தைங்க வந்து 1 கிராம் எடுத்தாவே போதும், மிக்ஸ் பண்ணலாம். இந்த கீரைலாம் சொல்லுவாங்க, சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், சாப்பிடலாம். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே மேம், இப்போ இந்த மைக்ரோ கிரீன்ஸ்ன்றது இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியுதா, இதோட பெனிஃபிட்ஸ் தெரியுதா, நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்லணுங்களா? இப்போ வந்து ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க சார். இப்போ நான் ஃபஸ்ட்டு இது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் அந்தளவுக்கு வந்து அவேர்னஸ் கிடையாது. இப்போ நாங்களே ஓரளவுக்கு நிறைய பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு மைக்ரோ கிரீன்ஸ்னால் தெரியுது. ஓகே மேம், ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கீங்க இதில்? இதில் வந்து இப்போயே நாங்கள் வந்து வேல்யூ ஆடெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பிஸ்கெட் செஞ்சுருக்கோம், வந்து ஹேர் ஆயில் செஞ்சுருக்கோம், இதை வந்து பவுடராக பண்ணி கேப்சியூல் மாடலுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம், சோப் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் ஒரு 50 வகையான ப்ராடக்ட் வந்து இதில் ரெடி பண்ணுறதுக்கு இருக்கோங்க சார், ஃபேஸ் க்ரீமு ஷாம்பு சோப்பு அது மாதிரி. ஸோ ஃபாரின்லேயும் இதுக்கு வந்து டிமாண்ட் இருக்கா மேம்? இருக்குங்க சார், நிறையா இருக்குது, இப்போ அமெரிக்காவில் இருக்குது, துபாயில் அந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு நிறைய நமக்கு எக்ஸ்போர்ட் வாய்ப்பும் இதில் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து இப்போ இது வந்து சீட் மட்டும் நம்ம ஆர்கானிக் சீடாக தேர்ந்தெடுத்துட்டோன்னா கோகோபீட்டில் வளர்க்குறதால நம்மளால் ஈஸியாக ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட முடியும். அதனால் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கும் இது ஈஸியாக பண்ண முடியும். நம்மளால் இதுக்குன்னு எக்ஸ்போர்ட்க்குன்னு தனியாக பேக்கிங்லாம் இருக்குது, அந்த மாதிரி பண்ணி நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ணவும் முடியும். ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது மைக்ரோக்ரீன்ஸ்க்கு? மைக்ரோக்ரீன்ஸ்க்குன்னு வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்குது, ஃப்ரான்ஸில், இப்போ நிறைய நாட்டில் வந்து இப்போ நம்மளுக்கு தான் வந்து அந்தளவுக்கு தெரியல. நம்ம வந்து முளைப்பாரி அப்படி தான் நம்ம வந்து பழகிட்டோம், இது வந்து சாப்பிடணும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து நம்மள்ட்ட இல்லை. ஆனால் வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஃபாரின்லலாம் வந்து இது ஃபுட்டாகவே இப்போயும் எல்லாருக்குமே அங்கெல்லாம் நிறைய ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க மைக்ரோக்ரீன்ஸ். அந்த ஊரில் பண்ண முடியாதுங்களா? இப்போ அவங்க ஊர் கிளைமேட்டுக்கு வந்து ஒரு 3 மாதம் அந்தமாதிரி தான் வளர்க்க முடியும். நம்ம கிளைமேட்டில் வந்து நம்ம எப்பயுமே 12 மாதமே வளர்க்க முடியும். அவங்க கிளைமேட்டில் வளர்க்குறதுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப அதிகமாகும். இதுக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப டைரக்ட் சன்லைட் இல்லைனாலும் இந்த கோட்டிலியன் இந்த விதையோட
தோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வெளியே வர்றதுக்கு வந்து சன்லைட் வந்து தேவை. இப்போ அது வந்து மற்ற நாட்டிலலாம் அது கிடைக்காது, டைரெக்டாக சன்லைட் அது மாதிரி கிடைக்காது, அவங்களாம் லைட் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப அதிகமாகும். நம்ம நாட்டில் வந்து செலவு கம்மியாக வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகே, இந்த தொழிலில் வந்து சவால்கள்னால் நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? இதில் வந்து மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லாத தான் சவாலே நமக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா சாப்பிட வச்சிட்டோம்னா அவங்க தொடர்ந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக மாறிடுவாங்க சார். ஓகே மேம், இப்போ ட்ரைனிங்லாம் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, யாராருக்கெலாம் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ யார் யாருக்குன்னா வந்து இதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் ஒரு 4 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அட்வான்ஸ் கிளாஸ் வந்து இது இப்போ வீட்டிலருந்தே இப்போ எனக்கான தேவைக்கு நான் வளர்த்துக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து 1 நாள் கிளாஸ்க்கு ஒன்று வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறோம். அவங்களுக்கும் வளர்க்குறதுக்கும் கற்றுக் கொடுக்குறோம். வளர்த்து அவங்கள வந்து அன்னைக்கே அப்படியே கிரீன்ஸ் சாப்பிட வச்சு எல்லாரையுமே வந்து கீரை சாப்பிட வச்சுருக்கோம் குழந்தைங்கள்லாம். அதுக்கப்புறம் ஜெயிலில் வந்து ஆயுள் தண்டனை கைதிங்க அவங்களுக்குலாம் வந்து காலாப்பேட் ஜெயில் பாண்டிச்சேரி அங்கே வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். காலேஜில்லாம் வந்து எடுக்கிறோம், கிளாஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து மைக்ரோவின்ஸ் பற்றி சொல்லி கொடுக்குறோம், இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் சொல்லி கொடுக்குறோம். ஓகே, தொழில் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? இப்போ பெண்களுக்குன்னு வந்து நாங்கள் ஒரு ஸ்கீம் வந்து புதுசாக இப்போ பண்ணியிருக்கோம் சார். எப்படின்னா பண்ருட்டியில் வந்து இப்போ நாங்கள் பசுமை உணவுகள்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து இப்போ மகளிர் சுய உதவி குழு அது மாதிரி இருக்காங்களே, நாங்களே ஒரு குழு வந்து ஆரம்பித்து இதில் வந்து இப்போ அடை தோசை ஸ்மூத்தி ஜூஸு எல்லாமே வந்து சேலட்லாம் இதில் செஞ்சு இதில் சேல் பண்ணுறோம். பெண்கள் வந்து இப்போ 3 விதமாக இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ண முடியும். இதை கற்றுக்கிட்டு வளர்த்து கொடுக்க முடியும், இல்லை எங்களால் வளர்க்குறதுக்கெலாம் இட வசதி அதுமாரி இல்லை அப்படின்றவங்க வந்து இதை வாங்கி வளர்க்குறவங்கள்ட்ட வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். மார்க்கெட்டிங் பண்ணுறதும் ஒரு பிஸ்னஸ் தான். அதுக்கப்புறம் இதை ஃபுட்டாக செஞ்சு சேல் பண்ண முடியும். 3 விதமான பிஸ்னஸ் இதில் இருக்குது. ஓகே மேம், ஸோ மைக்ரோ கிரீன் சம்மந்தமாக பல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மேடமோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேடம் என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் சம்மந்தமாக ட்ரைனிங் சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மேடமை வந்து என்ன பண்ணுங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி, ஓகே, தேங்க்யூ.